அழைக்கிறான் மாதவன். சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, மைண்டு ஃப்ரீயாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்த நான் இன்றைக்கி அவாய்ட் பண்ணேன். சில ஒரு ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நேரம் திங்க் பண்ணுறாள். இப்போ அவன் மைண்ட் அப்படியே ஃப்ரீயாகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸு அட்டன் பண்ணி பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள், நீங்கள் வந்து நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மாற்றங்கள் பலரோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து நடக்க இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் எப்படி கலந்துக்கிறது இந்த 21 நாள் கிளாஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஷெடியூலில் ரன் ஆக போகுது, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ரன் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் www.amsouls.com அப்படின்னு கூட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது, செக் பண்ணி பார்த்து. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மனிதனோட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலும் இந்த மோட்டிவேஷன்ற ஒரு வீடியோ வந்து ரொம்ப பெரிய லெவலில் பல பேரால் பார்க்கப்படும். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணாங்கன்னா அது இன்னும் உங்களால் அதிகமாக பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனிதன் அப்படின்னு ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே எல்லோருக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது. எல்லோருக்குமே ஒரு விஷயத்து மேலே ஆசை வரும், அதுக்கப்புறம் அந்த ஆசைப்படி அவங்க சில விஷயங்களை பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் ஃபேட் அவுட் ஆகி திரும்ப யாராவது மோட்டிவேட் பண்ணும்போது இன்னும் நல்ல உயர்ந்த நிலைக்கு அவங்களால போக முடியும். இதோட அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி எந்நேரமும் நான் வந்து மோட்டிவேட்டாகவே இருக்கிறது, எப்படி நான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடிப்படை ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணணும். இப்போது எல்லோரும் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, இது வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் பண்ணுறேன், இது எங்கள் அம்மாவோட கனவு அதனால் நான் பண்ணுறேன், இது எங்கள் அப்பாவோட கனவு அதனால் நான் பண்ணுறேன், இது எங்கள் அப்பானால் பண்ண முடியல அதனால் நான் வந்து பண்ணணுன்ட்டு எங்கள் அப்பா ஆசைப்பட்றாரு அதனால் நான் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இது நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா நான் பண்ணுறேன், லவ் பண்ணுற பையனுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், என் மனைவிக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறேன், என் கணவனுக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறேன்னு சொல்லி மற்றவங்களோட ஆசைகள் என்னவோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஓடும்போது உங்களால் மோட்டிவேட்டாக இருக்க முடியாது. இன்றைக்கி ஒரு விஷயம் உருவாகும், மீண்டும் அது கொஞ்சம் நேரம் கழித்து, கொஞ்சம் நாள் கழித்து, சில மாதங்கள் கழித்து மறைஞ்சிரும், அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடும். இன்றைக்கி உங்களுக்கு எது அதிகமாக இருக்குதோ அது அப்படியே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஃபேட் அவுட் ஆகும். இது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆகும், இது நீங்களே ஒரு பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆகும். ஆனால் மற்றவங்கனால வரக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அது டோட்டலாக அழிஞ்சு போயிடும். இப்போ பிரச்சனையே என்னென்னா, எல்லோரும் சஃபர் ஆகுறதுக்கான காரணம் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்கிறத தாண்டி இது மற்றவங்க அதை செய்கிறாங்க அதனால நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடியவங்க தான் அதிகமாக மாட்டுறாங்க. அப்போ என்ன ஃபஸ்ட்டு விஷயம், பேசிக்காக இதுதான் அடிப்படையில் இருக்குது, எது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்காக இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போனீங்கனாலே நீங்கள் அவுட்டு. எந்த வகையில் அவுட்டுன்னா, இப்போ சப்போஸ் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, உங்களோட அம்மாவுக்கு பிடிக்குதுன்னு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, எப்பயாவது அவங்க மேலே வெறுப்பு வந்துச்சுன்னு வைங்களேன், இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் இது வந்து அவங்களுக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அவங்களே வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, நான் எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலலாம் உங்களுக்கு நீங்கள் வளர்ச்சியில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தடை, இது எல்லாமே ஒரு தடையாக இருக்கும். எப்போலாம் அவங்க மேலே உங்களுக்கு ஒரு கோபம் வருதோ, எப்போ அவங்க மேலாம் ஒரு வெறுப்பு வருதோ, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வளர்ந்துட்டுருப்பீங்க, அப்படியே உங்களை நீங்கள் கட் பண்ணிப்பீங்க, இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவீங்க. என்ன காரணம்னா, அது உங்களுக்காக நீங்கள் பண்ணல, அவங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தீங்க, அது ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்துச்சு, சரி அவங்களுக்காக நான் பண்ணுறேன் அவங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்களுக்காக பண்ணி 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 அவங்க மேலே ஒரு வெறுப்பு உணர்வு ஒரு கோபம் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை கட் பண்ணிக்கிறீங்க. அப்போது அடிப்படை என்னென்னா, உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேட்டாக தான் இருப்பீங்க. இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, கிரிக்கெட் விளாட்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ கிரிக்கெட் விளாட்றத நீங்கள் விட்டால் நீங்கள் விளையாடிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் லவ் பண்ணணும். எதை நீங்கள் அதிகமாக லவ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து டைம் பார்க்க மாட்டீங்க, நேரம் பார்க்க மாட்டீங்க, காலம் பார்க்க மாட்டீங்க, எவ்வளோ டைம் இருந்தாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு 8 மணி நேரம் ஆகிருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆன மாதிரி தான் இருக்கும். இதான காரணம்லாம் என்னென்னா, அந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது அது மறைஞ்சிரும், அந்த மனம்னே இல்லாமல் அதுக்குள்ளே லயம் ஆகிடுறது, அதனால உங்களுக்கு அந்த டைம் தெரியாது. இப்போ இதுவே வந்து எனக்கு கிரிக்கெட் பிடிக்குங்க, ஆனால் இது நான் வந்து கிரிக்கெட்டுன்றது இந்த இடத்துக்கு சரி வராது, என்னோடய அம்மாவுக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு செஸ் பிளேயர் ஆகணும், பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட ஆசைக்காக நீங்கள் ஓட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா,
இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் மறைஞ்சு போகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ மோட்டிவேட் பண்ணுறது ஆள் இல்லைன்னா உங்களால் அதுக்குள்ளே ஜெயிக்கவே முடியாது. அப்போ அடிப்படை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க, மற்றவங்க எப்போ உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் பெரிய ஆளாக ஆகுறீங்களோ அப்போ உங்களுக்கு அங்கே ஒரு தடை இருக்குதுன்னு அர்த்தம். உங்களையே நீங்கள் எப்போ மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் மிகப்பெரிய லெவலில் உங்களால் அச்சீவ் பண்ணி போக முடியும். எப்பயுமே ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்றதுக்கும் என்ன நானே மோட்டிவேட் பண்ணி பெரிய ஆள் ஆகிக்கிறேன் அப்படின்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லோருக்கும் ஒரு துணை தேவை, யாராவது ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணணும் இல்லைன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் எந்நேரமும் ஒருத்தர் உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன, உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு யாருமே மோட்டிவேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிப்பீங்க. அப்போ எப்படி எல்லா நேரமும் நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, பிடிச்ச விஷயத்த பண்ணுறது. அந்த ஒரு பிடிச்ச விஷயத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பணமாகவும் மாறும், உங்களோட கெரியராகவும் மாறும், உங்கள் லைஃபாகவே அது மாறும். பிடிச்ச விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களை நீங்களே எப்பயுமே மோட்டிவேட் பண்ணிப்பீங்க. மற்றவங்க பண்ணுறாங்க, மற்றவங்க இதை செய்கிறாங்க, அதனால் அவன் அதில் சூப்பராக இருக்கு, அதனால் நான் அதை பண்ணுறேன், எங்கள் அம்மாவுக்கு இது பிடிச்சிருக்கு அதனால் நான் பண்ணுறேன், எங்கள் அப்பாவுக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், என் தம்பிக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் மோட்டிவேட்டாக இருக்க முடியாது. உங்களை விட மிக சிறந்த மோட்டிவேட்டர் வேறு யாரும் இருக்க முடியாது. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிங்க, அப்போ தான் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்தை அடைய முடியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.